ஹலோ நண்பர்களே, வாரம் ஒரு ஆலயம். இந்த தலைப்பில் நாம் ஒவ்வொரு வாரமும் ஒரு ஆலயத்தின் சிறப்பையும் அதன் வரலாற்றையும் பார்க்க இருக்கிறோம். இந்த வாரம் நம் ஆர்பி சபரி ஆலயம் சேனலில் உங்கள் ராஜாவாகிய நான் தொகுத்து வழங்கும் ஆலயத்தின் வரலாறு சேலம் அயோத்திய பட்டணத்தில் உள்ள ராமர் கோவில் பற்றி தான். இந்த கோயிலின் வரலாற்றை நான் சொல்வதை விட அந்த கோயிலில் பணியாற்றும் ஒரு புரோகிதர் சொல்வது தான் சாத்தியமாகும். ஆகையால் அவருடன் நம் இந்த கோயிலின் வரலாற்றை பகிர்ந்து கொள்வோம். வாங்கள் நாம். சுதம் சோக விநாசகாரணம் நமான விஷ்ணு சிறபாத பங்கஜம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமகனால் நோக்குண்டாம் என் முருங்காது கொண்ட தப்பா தூய்மேனி தும்பிக்கியான் பாதம் தப்பாமல் சார்வார்த்தமக்கு தீர்க்கம் தீர்காஷ்டி. இந்த கோவில் கிட்டத்தட்ட 650 வருஷங்களுக்கு முன்பாக திருமலை நாயக்கருடைய வரலாறு அவருடைய சந்ததியினரால் கட்டப்படுது அல்லது அவரே பங்கு கொண்டாரா என்பதற்குண்டான சில அடையாளங்கள் நாங்கள் தேடிக்கொண்டு இருக்கிறோம். இருந்தாலும் அந்த திருமலை நாயக்கருடைய எல்லா கோயில்கள் அவர்கள் எங்கெல்லாம் கோயில் கட்டினார்களோ அந்த மண்டபங்களில் வந்துட்டு அவருடைய சிலையும் அவருடைய மனைவியார் சிலையும் மற்ற அவருடைய சகாக்கள் ஆகிய அத்தனுடைய குடும்பத்தாருடைய அமைச்சர்கள் மற்றவர்களுடைய சிலைகளும் அங்கங்கே இருக்கும். இதில் சிறப்பான விஷயம் என்னவென்றால் அவருடைய கலாச்சாரத்தங்களிலும் எல்லா கலாச்சாரங்களிலும் பார்க்கும்போது அவருடைய சிற்ப வேலைப்பாடுகள் மிக சிறப்பான ஒரு சிற்ப வேலைப்பாடுகளாக இருக்கின்றன. இங்கே வந்துட்டு ராமர் ராவணனை ஜெயித்த பிறகு தன்னுடைய மனைவி சீதையை அழைத்து கொண்டு அயோத்திக்கு போகின்ற வழியில் இது பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமம் இருந்ததாகவும் இந்த இடத்தில் அவருக்கு ஒரு கோவில் கட்ட வேண்டும் ராமருக்கு கோவில் கட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இவருடைய நாயகருடைய மனதில் தோன்றியதுனால இந்த இடத்துல ஒரு கோவில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. அப்படி கட்டப்பட்ட அந்த நேரத்தில் நான் இங்கே வந்துட்டு ராமர் 2 நாளைக்கு பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமத்தில் தங்கி அவர் இங்கிருந்து நாங்கள் இதுக்கு போகிறோம் டெல்லிக்கு போகணும். அந்த சமயத்தில் கூட அங்கதனும் விபீஷணனுமாக வருகிறார்கள். வருகின்ற பொழுது அவர்களுக்குள்ள ஒரு மனசியல் பிரச்சனை என்னன்னாக்கா மக்களிடம் வந்துட்டு தாங்கள் எல்லா நிலைகளிலும் நேராக அவருடைய பட்டாபிஷேக கோலத்தை போய் பார்த்து சென்று வந்து அவர்களுடைய என்ன நிகழ்ச்சிகள் எப்படி நடந்தன என்பதையெல்லாம் விளக்கமாக சிறப்பாக உங்களிடம் எடுத்து சொல்கிறோம் என்று சொல்லிவிட்டு வந்தோம். ஆனால் அவர்களுக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது எப்படி என்பது எங்களுக்கு தெரியாத காலகட்டத்தினால எங்களுக்கு வந்து தயவு செய்து நாங்கள் சென்று உங்களுடைய பட்டாபிஷேக கோலத்தை வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு ஒப்புதல் கேட்குறாங்க. அதுக்கு என்ன நீங்கள் சென்று வாருங்கள் என்று ராமர் சொல்லுகின்ற காலகட்டத்தில் திரும்பவும் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார்கள். என்ன விண்ணப்பம் அப்படின்றால் நாங்கள் அவர்களுக்கு கொடுத்து வந்த மக்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும், தங்களுடைய பட்டாபிஷேக கோலம் எப்படி நடக்கும் என்பது எங்களுக்கு ஒரு காட்சியாக எங்களுக்கு காண்பிப்பிள்ளையானால் நாங்கள் அந்த காட்சியை நாங்கள் கண்டு கழித்து அவர்களிடம் வந்து செல்வோம், பிறகு வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் அயோத்தியில் வந்துட்டு நாங்கள் கண்டுக்கணும் அப்படி சொல்லுகின்ற காலகட்டத்தில் சரி அதற்கு என்ன நான் ஏற்பாடு செய்ய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரத்வாஜ முனிவரிடையும் சொல்லி அப்புறம் ஆஞ்சநேயரிடையும் சொல்லுகிறார்கள். எல்லாருமே அங்கே கலந்து இந்த இடத்துல இந்தியாவிலேயே முதன் முதலாக இந்த இடத்துல தான் பட்டாபிஷேக கோலத்தை காட்டியதாக ஒரு வரலாற்று இருக்குங்க. அப்படி சமயத்தில் அவர் வந்து பட்டாபிஷேக கோலம்லாம் காட்டி முடிஞ்ச பிறகு அப்பொழுது அவரே கேட்கிறார் அமர் கேட்கிறார் ஒரு மன்னனுக்கு பட்டாபிஷேகம் எங்கே நடக்கும், அவருடைய தலைநகரத்திலே தன்னுடைய சொந்த நாட்டிலே தமிழ்நாட்டில் தாய்நாட்டில் நடக்கும், ஆனால் நான் இங்கே வந்து இந்த பட்டாபிஷேக கோலத்தை காட்டினேனே பட்டாபிஷேகம் ஏற்றுக்கொண்டேனே இது எப்படி அப்படின்னு சொல்லுகின்றது. அவர் சொல்லுகிறார்கள் இன்று முதல் இந்த இடத்தை என்னுடைய தாய்நாடாக பாவித்துக் கொள்கிறேன், இது இன்று முதல் அயோத்தியா பட்டணம் என்று அழைக்கப்படும். அதே சமயம் இந்த இடத்துல வந்துட்டு நான் பட்டாபிஷேக கோலத்தை காட்டியதுனால யாரெல்லாம் எங்கெல்லாம் இருந்து வருகிறீர்களோ என்னை தேடிக்கொண்டு அவ்வளோ தூரம் கூட வர வேண்டாம், இங்கே இருக்கிறவர்கள் இங்கேயே வந்து கூட என்னை தரிசனம் செய்யலாம், எங்களுக்கு வருகின்ற பொழுது எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் துன்ப துயரங்கள் இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு
நீங்கள் எவ்வளவு தூரம் இன்பத்தவாக நீங்கள் சந்தோஷமாகிறீர்களோ அதை விட பல மடங்கு சந்தோஷத்தோடு நீங்கள் செல்ல முடியும். ஆகவே இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம் அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லி இந்த இடத்துக்கு அந்த முதல் அயோத்தியாபட்டினம் என்று சொல்லப்பட்டதாக ஒரு செவிவழி கதைகள் அவ்வளவுதானே. ஓகே, இதில் வேறு நாம் வந்து சொல்கிறதுக்கு சரித்திர இதுக்குள்ளே கிடையாது. ஓகே, தேங்க்யூ. அதனால் இந்த இடம் வந்துட்டு அதன் பிறகு இந்த விஷயத்தை கேட்டு பரதாஜ முனிவர் ஆசிரமத்தில் அவர்கள் ரெண்டு நாள் தங்கியிருந்தார்கள். ஆகவே இந்த இடத்துல நாம் இருக்க கோயில் கட்டுகிறோம் அப்படின்னு சொல்லி உள்ளே ரெண்டு பாதங்கள் கூட இருக்கிறது. டெல்லியிலேருந்து அவங்க இந்த இடத்துல கொடுத்து வச்சுருக்கிறாங்க, இந்த இடத்துல இருக்குது அது பாருங்கள். ஓகே, இது வந்துட்டு இப்போ முக்கிய கஷேத்திரங்களில் ராமருடைய பாதங்கள் பட்ட கஷேத்திரங்களில் 129வது கஷேத்திரமாக இது இருக்குது. ஓகே, இந்த வீடியோவில் வரும் பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தாலும் மட்டும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.